டியர் இன் கிரைஸ்ட், இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமேன். இந்த தேவன் சொல்கிறார், நான் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை உயர்த்த என் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று சங்கீதம் 113:7-8 பார்க்கிறோம். தானியேல் 2:48 சொல்கிறது, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அடிமையாய்ப்போன தானியேல் தேவனுடைய வெளிப்பாடுகள் நிமித்தமாய் மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினது நிமித்தமாய் அவனை ராஜா பெரியவனாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் என் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உங்களை உயர்த்துவார். இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படியாக இல்லாதவை இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அது மட்டுமல்லாது, உங்களை அற்பமாய் எல்லாரும் எண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். யாக்கோபு 2:5 பார்க்கிறோம், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரத்தை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? கண்டிப்பாய் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். எளிமையாயிருக்கிற உங்களை, சிறுமையாயிருக்கிற உங்களை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 15:17 பார்க்கிறோம், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. கழுதையை தேடிக்கொண்டு வந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு பென்யமீன் கோத்திரத்தில் கடைசி கோத்திரத்தில் இவனெல்லாம் ரட்சிப்பானா, இவனுக்கெல்லாம் தகுதி இருக்குதா என்று நினைத்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சவுலை ராஜாவாய் மாற்றினார். ஒன்றுமில்லாமல் இருந்த சவுலை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். சிறுமையாக இருந்த சவுலை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவனுடைய வைராக்கியம், தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பக்தியின் வைராக்கியம் உங்களை கண்டிப்பாக பெரியவனாக மாற்றும். நீங்கள் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உங்களை உட்கார பண்ணும் என்பதில் மாற்றமில்லை. புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.